இந்த சம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேயா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா அதை அப்படியே எடுத்துக்கேன். இது சீக்வல் டு இது, ஓகேயா? ஓகே, இது இந்த 3x - ix, ஓகே. அடுத்து என்ன இருக்குன்னா இந்த 2 கொண்டு இதை மல்டிபிள் பண்ணும்போது 2y வரும், வெளியில் மைனஸ் இருக்கனால -2y. அடுத்து -i(y) - iy வரும், வெளியில் மைனஸ் இருக்கலாம் +iy. அடுத்து 2y + 5 வந்துடும், இது 2x. அதே மாதிரி இந்த ஒய்யை கொண்டு இதை மல்டிபிள் பண்ணி -y, இதை கொண்டு வழியும் 2y, 3+ என்னது 2y. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்பர்ஸை மட்டும் தனியாக எழுதணும், அடுத்து ஐஎஃப் ஃபுல்லாக தனியாக எழுதணும். அடுத்து 3x - 2y வேறு என்ன இருக்குது? 5 இருக்குது. ஓகே, எழுதியாச்சு. இங்கே அதே மாதிரி நம்பர்ஸை மட்டும் எழுதணும், 2x - y + 3 மட்டும் எழுதியாச்சு, ஓகே. அடுத்து இங்கே ஐ என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். ஐக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? -x, y, அடுத்து என்னது? 2. அடுத்து இங்கே என்ன இருக்குது வலது கை பக்கம்? 2y + 2, ஓகே. இதை தான் நம்ம எடுத்து செய்ய போகிறோம், ஓகே. தென் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 3x - 2x கழிஞ்சுன்னா -2x + y. இங்கே கொண்டு போய் எழுதணும், அது நான் அங்கேயே சொல்லியிருந்தேன், -2. அடுத்து 5 இந்த 3 கழிஞ்சுன்னா 2 = 0 வந்துடும். அடுத்து இந்த 2y இங்கே வரும்போது -x அப்படி வந்துடும், y - 2y என்னது? -y. 2 என்ன கேன்சல் ஆகி 0, ஓகே வந்துடுதா? இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணோம்னா என்ன வருதுன்னா, xx கேன்சல் ஆயிரும், -y - -2y + 2 = 0, y = 2 கிடச்சிரும், y = -1 கிடச்சிரும், x = 1 - 1 கிடச்சிரும், ஓகே. இவ்வளோதான் விஷயம்.